வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல கோவில் ஸ்டைல் புளியோதரை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். புளியோதரைனா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே டிஷ்னா அது புளியோதரையா தான் இருக்கும். ஆனா அந்த புளியோதரையவே இவ்வளோ ஈஸியா பண்ண முடியும்னா கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி ஒரு சூப்பரான ரெசிபியை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக செவந்து வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் மிளகு, கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடையே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணுட்டு இல்லை, லைட்டாக அந்த வாசம் வர அளவுக்கு பண்ணாலே போதும். இப்போ இது கூட காரத்துக்காக ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பவுடர் தான் புளியோதரைக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை இனிஷியலாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி நிறையா குவான்டிட்டியில் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் புளியோதரை செய்கிறீங்களோ அப்போ இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் புளி காய்ச்சல் மட்டும் செஞ்சு நீங்கள் அதையும் கலந்துக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டான புளியோதரை ரெடி ஆகிடும். இப்போது இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஃபர்ஸ்ட் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரையாது, கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் பரவாயில்ல. இது இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 1/2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதோட வறுத்த கடலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ரெடியாக இருக்கு. இதில் ஒரு பெரிய எலுமிச்சம்பள அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளியை வந்து நல்லா வத்த விடணும். நல்லா திக்காகிற அளவுக்கு அடுப்பை சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லா புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. புளி நல்லா வற்றி திக்காக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி இது ரெடி ஆகணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இதுலேயே நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்து கூட காய்ச்சல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட காய்ச்சல் ரெடி பண்ணிவிட்டு அதையே ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வேக வச்ச ரைஸ் நான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் ஆறி இருந்தால் தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். அதனால் ஆறின ரைஸை எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒன்று போல் பொடி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் காய்ச்சல் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொடியும் காய்ச்சலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கோவில் புளியோதரை மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த சூப்பரான புளியோதரையை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.